ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் லியோ சைனிங் இன் அஸ் யூ நொஸ்டாலஜிக் தமிழ். ஆஃப்டர் லாங் டைம் பார்க்குறது கொஞ்சம் கிளாரிட்டிலாம் நல்லாயிருக்கும். எஸ், இது ஒரு ஃபுல்லி ஃபுல் ஆர்ட் வீடியோ தான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ட்ராவல் சீரீஸ் போட்டுட்ருந்தேன். ஆமாம், பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், கண்டிப்பாக முன்னாடி ப்ளே ஆகிட்டுருக்கு, டைம் இருந்தால் பாருங்கள். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஒரு பென்சில் காவிங் தான். ரீசெண்டாக வந்து நான் நானி மூவி வந்து பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லா மைக்ரோ ஆர்டிஸ்ட்டுமே ஃபஸ்ட் டைம் அமைது இந்த மைக்ரோவாட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற முதல் டைமில் பார்க்குற ஒரு மூவி நானி. ஏன்னா அதை பற்றி மைக்ரோவாட்னா என்னென்ன கொஞ்சமாச்சு அந்த மூவியில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மூவி நான் பார்க்கும்போது ஒரு சீன், ஹைப்பரான ஒரு சீன் இருக்கும். உன் இதய கூட்டிலே என் இதயம் கோர்க்கவா, சாரி, என் இதய கூட்டிலே உன் இதயம் கோர்க்கவா அப்படின்ற லைனோட ஒரு பாட்டு வரும். அதில் ஒரு சீக்வன்ஸில் ஒரு குட்டியான ஒரு விஷயத்தை அந்த சமந்தா பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. அரௌண்ட் 2 இயர்ஸ் பக்கத்தில் ஆகுது நான் இந்த மைக்ரோவாட் ஃபேன் ஜேர்னிக்குள்ளாடி வர தொடங்கி, பட் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ ஏன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி நான் இப்போ பண்ண போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு இருக்கிறதுலே இவ்வளோ ஈஸியஸ்ட்டாக எவனும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அந்த அளவு ஈஸியாக இருக்கிற டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கரெக்டாக வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இந்த லிங்க்டு ஹார்டின், அதாவது இந்த நானி மூவியில் வர்றது எப்படி பண்ணுறது அப்படின்றது ஈஸியஸ்டான ஸ்டெப்ஸில் நான் உங்களுக்கு காமிச்சு தர போகிறேன். ஜஸ்ட் மேட் ஆக்சுவலி நம்ம இப்போ இங்கே பார்த்துட்டுருக்கிறது தான் அந்த நானி ஸ்கல்ப்சருடைய ஒரு லேஅவுட் வாங்கிங்களேன். அதாவது இது கார்பெண்டர் பென்சில். பென்சிலில் வந்து நடுவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் ஃபஸ்ட் காமிச்ச மாதிரியே ஹார்டின் ஷேப்பை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். உள்ளே இருக்கிற லிட்டு வந்து எந்த டேமேஜும் வரக்கூடாது. டேமேஜ் வராமல் இந்த ஹார்ட்டை மறந்துங்க, ஒரு டேமேஜ் எதுவுமே வராமல் இந்த லிட்டை வந்து எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் ஸோ இந்த ஹார்ட்டினுக்கு உள்ளாடி இப்படி லிட் இருக்கும். இந்த வயலட் கலரில் உங்களுக்கு தெரியல தான் லிட். ஓகேங்களா, இந்த லிட்டை எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். கட்டிங் போர்டு, நான் வந்து ஒரு கிளேயை வந்து அந்த கார்பெண்டர் பென்சிலுடைய ஷேப்புக்கு வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து அந்த ஹார்ட் எப்படி நான் காவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட் திங், ஹார்ட் ஜஸ்ட் பென்சில் வச்சு, ஐ மீன் பென்சிலில் அந்த நைஃப் வச்சு ஒரு லேஅவுட் வரைஞ்சிருக்கேன் ஹார்ட்டை. அப்புறமா இதுக்கு ஒரு சின்ன லூப் இருக்குது ஹார்ட்டுடைய கனெக்ஷன். இது வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கும்னா, மேலே இருக்கிற லிட்டில், மெயின் லிட்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இவ்வளோதான் விஷயம். ஸோ நைஃப் எடுத்துக்கிறேன், ஹார்ட் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மெயின் லிட். அதாவது இப்படி இருந்த லிட்டை வந்து லிட்டில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹார்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா ஃபஸ்ட்டு போட்டிருந்த லேஅவுட் மாதிரியே இதை ஹார்ட்டுக்கு மேலே வர ரெண்டு ஹூக், இதை ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்புறமா மேலே இருக்கிற லிட்டை வந்து கொஞ்சம் தின் ஆக்கிடணும். அதாவது இந்த ஹார்ட்டுடைய சைஸுக்கு மேலே லிட் இருக்கும், அந்த சைஸை வந்து கொஞ்சம் தின் ஆக்கிட்டணும். அதுக்கப்புறமா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருக்கிற பார்ட். ஆக்சுவலி இப்போது லிட் வந்து இந்த ஷேப்பில் இருக்கும், ஒரு குச்சி மாதிரி வந்து அதில் ஒரு கனெக்ஷன் ப்ளஸ் வந்து ஹார்ட். இப்போ என்னென்னா, இந்த ஹார்ட் வந்து நமக்கு மூவபிள் ஆகணும். ஹார்ட் வந்து மூவபிள் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஹார்ட் வந்து ஹார்ட்டோட இந்த லிங்க் வந்து இந்த லிட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்த கார் பண்ணணும், இந்த லிங்க்கை விட்டுட்டு கார் பண்ணணும். இப்படி புரியுதுங்களா, கொஞ்சம் இங்கே கார் பண்ணணும், அதுக்கப்புறமா ஈவனாக இங்கே இந்த சைடும் கார் பண்ணணும். ஸோ ரெண்டு சைடும் காவ் பண்ணி ரொம்ப மைன்யூட்டாக பண்ணணும். அதாவது அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பிளேடு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய யூஷுவல் பிளேடு தான், நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற நம்பர் 11 பிளேடு. அது சர்ஜிக்கல் நைஃப் பிளேட் ஃபஸ்ட்டு காமிச்சது. இது வந்து ஆர்ட் நைஃப், வாட் எவர். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப உள்ளாடி டெப்த்தாக போகும். ஆனால் வந்து ரொம்ப 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 மைன்யூட்டாக பண்ண வேண்டிய ஒரே ஒரு பார்ட் இதுதான். இந்த ஒரு பார்ட்டை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து ஓவர், அவ்வளோதான். ஸோ இதை காவ் பண்ணி கிளியராக ஒரு ஹாலோ ஸ்பேஸை இதுக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து மூவ் ஆகும். ஸோ ஈஸி தான், அவ்வளோதான். பென்சில், ஐ மீன் இந்த நானி ஸ்கல்ப்சர் வந்து பண்ணுற மெத்தேட் வந்து இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக இன்னொரு மாடியூல் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், ஃபஸ்ட் வந்து லிட் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும் சரிங்களா. அதில் வந்து பேஸில் வந்து ஹார்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப் அப்படின்றது உங்களுக்கு இந்த சைடு வீலில் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஹார்ட்டுக்கு கொஞ்சம் கீழே கொஞ்சம் டெப்த் விட்டு அந்த ஹார்ட்டுடைய லிங்கை பண்ணிக்கணும்.
ரெண்டு சைட்லையுமே. இப்போ இந்த கலர் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, இந்த கலர் இருக்கிறது தான் ஹார்ட் வந்து லிட்டோட லிங்க் ஆக போகிற அந்த லிங்க். ஸோ அந்த லிங்க்கு வந்து ஹார்ட்டுடைய ஹைட்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இது எக்ஸஸ் ஆகிருக்கிற லெட், அதாவது இந்த லெட்டு வந்து இந்த சேம் சைஸில் தான் இருக்கும், அதை வந்து கார்வ் பண்ணி இந்த கொஞ்சம் குட்டியாக மாற்றிக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இவ்வளோ ஸ்டெப்பை நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா இந்த ஹார்ட் வந்து மூவ் ஆகாது, ஓகேங்களா? இப்படி பென்சிலில் இருக்கும், இந்த ஹார்ட் வந்து மூவ் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லிட்டை லைட்டாக சரிச்சுக்கிட்டு இந்த இடத்துல கார்வ் பண்ணணும். இந்த கனெக்ஷன் முடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்போ நான் கலர் பண்ணுறேன் பாருங்கள், அந்த இடத்த வந்து காவ் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். புரியுதுங்களா? அதே மாதிரி அடுத்த சைடும் இவ்வளோ எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். இவ்வளோ எடுத்து ரிமூவ் பண்ணாலே ஓரளவுக்கு இது சின்ன மூமெண்ட் வந்துடும், பட் இதில் கீழே வந்து ஒரு சின்ன ஜாயிண்ட் இருக்கும். ஸோ இதை பண்ணும்போது இங்கே இந்த சைடில் கீழேயும் கொஞ்சம் கூட ரிமூவ் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இந்த லிங்க் வந்து ஃப்ரீ ஆயிரும், இந்த லிட்லேருந்து இந்த லிங்க் வந்து ஃப்ரீ ஆயிரும். ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா ஆக்சுவலி ரொம்ப 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 மைல்டாக ரொம்ப 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 மைன்யூட்டாக பண்ண வேண்டிய ஒரே ஒரு இடம் இது தான். ஸோ இது பண்ணும்போது இந்த இடம் வந்து இந்த ஹார்ட் இந்த லிங்க் வந்து இப்படி மூவ் ஆக தொடங்கிடும். ஸோ அதுலேருந்து இது ஃப்ரீ ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராசஸ். ஸோ ஃபைனலி நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு லிங்க் ஹார்ட்டின். ஜஸ்ட் எ மினிட், தெரியுதுங்களா உள்ளடி உங்களுக்கு? இது இவ்வளோ குட்டியான ஒரு சின்ன ப்ராசஸை வந்து இவங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மாடியூல் பண்ணி உங்களுக்கு காமித்தேன். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்படி பென்சில் அந்த டிப்பை வந்து ஜஸ்ட் ஷார்ப் பண்ணிக்கோங்க. இல்லை சிலவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா இருக்கும், இதை வந்து அந்த நானி மூவியில் வர்ற மாதிரி கழுத்தில் மாட்டிக்கணும் அப்படின்னு. அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் ஃபார்ம் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு ஹோல். அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் ஹோல் காவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கழுத்தில் இதை மாட்டிக்கலாம். பட் என்ன மேட்டர்னா 100% இது உடஞ்சிரும் கழுத்தில் மாட்டிங்கன்னா, ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறனால இது கண்டிப்பாக உடஞ்சிரும். ஸோ வந்து கண்டிப்பாக கழுத்தில் மாட்டாதீங்க, அதுக்கு வந்து இது ஆப்ட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் ஒரு காட்சி பொருளாக வச்சுக்கலாமே தவிர வந்து அதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. பட் நீங்கள் இதில் ரெண்டு திங் மெயினாக கவனிச்சுக்கணும், இந்த ஹார்ட் அவுட்டர் ஹார்ட்டிங் காவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா இது உட்டு, உட்டை வந்து இப்படி சீவுறது ரொம்ப ஈஸி, பட் வந்து இந்த பொசிஷனில் அதில் சின்ன சின்ன பர் வரும், அதாவது இந்த தூசி மாதிரி கொஞ்சம் குச்சி குச்சியாக வந்து நிற்கும். அது இல்லாமல் அதை காவ் பண்ணி எடுக்கிறதுன்றது ஈஸியான வேலை கிடையாது, கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இது எவ்வளோ தூரம் நீங்கள் தின்னா இந்த கனெக்டிங் ராட், அதாவது இந்த ஹார்ட்டை வந்து மேலே இருக்கிற ஜாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணுற அந்த விஷயத்தை எவ்வளோ எவ்வளோ தின்னா நீங்கள் காவ் பண்ணிங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுடைய ஸ்கல்ப்சர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த காவ் பண்ணுற டைமில் வந்து இந்த உட்டை வந்து பிளாக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பிளாக் ஆச்சு அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா லைட்டாக வந்து இப்படி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி லைட்டாக ஸ்க்ராச் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஓரளவுக்கு பிளாக், அதாவது அந்த கிராஃபைட் மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகி போயிடும். ஸோ இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பென்சில்ஸ் என்ன அப்படின்னா, நான் இது வந்து ஒரு லோக்கல் மேடு ஒரு கார்பெண்டர் பென்சிலில் தான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பெரிய பிராண்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு லோக்கல் மேடு பென்சில் தான். பட் இதுக்கு ரெக்கமெண்டட் அப்படின்னா என்ன பென்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட். ஸோ இதுக்கு ரெக்கமெண்ட் நான் பண்ணுற ப்ராண்ட் என்னென்ன அப்படின்னா ஸ்டெட்லர். ஸ்டெட்லர் ப்ராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் காஸ்ட்லி பென்சில்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வுட்டோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பென்சில் வந்து நம்ம ரொம்ப காஸ்ட் வைஸ் அதிகமான பென்சில்ஸ் வாங்கும்போது லிட்டு வந்து லிட்டோடைய குவாலிட்டி சேஞ்ச் ஆகுதோ இல்லையோ, பட் இதோடைய பென்சிலோட என்ன சொல்கிறது, பென்சிலோடைய உட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்டெட்லர் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸ்டெட்லருக்கு லிட் சைஸும் வந்து பரவாயில்ல, பெட்டராக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹார்ட் பண்ணுறதுக்கு அளவுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். இது இல்லை அப்படின்னா இன்னொரு ப்ராண்ட் இருக்குது, கோஹினூர். கோஹினூருடைய ஜம்போ, சாரி இது என்ன பென்சில்,
கார்பெண்டர் பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கிரேடு கம்மியானது யூஸ் பண்ணுங்கள். கிரேட் கம்மியானது யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். மேபி உங்களுடைய நைஃபுடைய டிப் வந்து நிறைய தடவை ஒடிஞ்சு போகலாம், பட் வந்து இது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட சைஸில் ஷேப்பில் வந்து உங்களால் காவ் பண்ணி எடுக்க முடியும். ஹை கிரேட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும். 6B கீழே இருக்கிறது யூஸ் பண்ணுங்கள். அதாவது 6B 4B லைக் அது மாதிரி ஒரு 2B HB கூட பெட்டர் தாங்க. ஸோ ஸ்டெட்லருடைய லெட் சைஸும் வந்து பரவாயில்ல, பட் வந்து இதை விட ஸ்டெட்லரை விட கொஹினூருடைய லெட் சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பிராண்ட் இருக்குது, என்னது குட்டி பீஸ் தான் இருக்குது, லாஸ்ட் ஒரு ஒர்க் பண்ணி இது உடஞ்சிருச்சு, பாதி போயிருச்சு. ஜெனரல்ஸ் அப்படின்ற பிராண்டோடைய அது யூஎஸ் மேட் பென்சில், பிராண்டோடைய கார்பெண்டர் பென்சில். இந்த பென்சிலுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய லிட் சைஸ் வந்து எனாமஸாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் ஹார்ட்னிங் பண்ணுறதுக்கு இன்னும் பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இதோடைய கம்பேரிசன் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஸ்டெட்லர் பென்சில் ஃபஸ்ட் இருக்கிறது, அதுக்கப்புறமா இருக்கிறது கொஹினூர் பென்சில், அதுக்கப்புறமா இருக்கிறது நான் சொன்ன ஜெனரல்ஸ் அப்படின்ற பிராண்டோடைய லிட் சைஸ். ஸோ வந்து உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குமோ, உங்களுக்கு எதில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இது வந்து ஸ்டெட்லருடைய பென்சில், ஸ்டெட்லர் பென்சிலுடைய லிட் சைஸ் பார்த்துக்கோங்க. அப்புறமா இருக்கிறது கொஹினூர் கார்பெண்டர் பென்சில், அப்புறமா இருக்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஜெனரல்ஸுடைய கார்பெண்டர் பென்சில். ஸோ இந்த மூணுடைய லிட் சைஸும் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தான், ஐ மீன் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய யூட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, மேபி உங்களுக்கு நீங்கள் வந்து கார்பெண்டர் பென்சிலில் தான் கண்டிப்பாக வந்து காவிங் பண்ணணும், இந்த ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எந்த பென்சிலில் வேணாலும் பண்ணிக்கலாம், பட் உங்களை ஐ மீன் இது எல்லாமே உங்களை டிபெண்ட் பண்ணது தான். உங்களுடைய கார்பெண்டர் பென்சிலில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதே நேரம் வந்து மற்ற பென்சிலில் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த லோக்கல் மேட் பென்சில்ஸும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லோக்கல் கார்பெண்டர் பென்சில்ஸ், லோக்கலில் வாங்குறது, லோக்கல் ஷாப்ஸில் வந்து கார்பெண்டர்ஸ் வந்து அவங்களுடைய யூஸுக்காக வாங்கிக்கிற பென்சில், யூஸ் பண்ணிக்கிற பென்சில்ஸ். இதுலேயும் பண்ணலாம், பட் வந்து லிட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். இதில் வந்து லிட் குவாலிட்டி நல்லாயிருக்கும், பட் வந்து அரௌண்ட் ஒரு பென்சில் வந்து ஸ்டெட்லருடைய பென்சில் வந்து 100 rupees பக்கத்தில் வரும். ஜெனரல்ஸ் அப்படின்ற இந்த பிராண்டோடைய பென்சில் வந்து அரௌண்ட் ஒரு 150 rupees பக்கத்தில் ஒரு பென்சிலுக்கு வரும். கொஹினூரோட பென்சில் வந்து 120 அந்த ரேஞ்சில் இருக்கும். டிபெண்ட் கிரேடை டிபெண்ட் பண்ணி இது கொஞ்சம் ரேட் ஏறது இறங்குறது அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க, மோஸ்ட் எல்லாருமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் உள்ள ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் திருப்பி சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக இதை விட பெட்டராகவே பண்ண முடியும். ஸோ பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது, மைக்ரோ ஸ்கல்ப்டர் லியோ, அதோடைய லிங்க் கொடுக்குறேன். அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பண்ண ஒர்க்கை வந்து டேக் பண்ணுங்கள், அல்லது அதுவே மென்ஷன் பண்ணுங்கள். எதுனா சொல்லி எனக்கு அனுப்பி கொடுங்க, பார்க்கும்போது எனக்கு நல்லாயிருக்கும். இல்லை நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்து 4 பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். இதோட ஒரு நல்ல கண்டென்ட்டில் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் லியோ சைனிங் அவுட். பை பை.